புத்த துறவிகள். இந்த துறவிகள் எப்போவுமே ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வருடத்தோட பல மாதங்களுக்கு ஒவ்வொரு ஊராக போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் சந்திப்பாங்க. எல்லா மக்களுக்கும் தேவையான அறிவுரைகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுபோல தான் கௌதம புத்தரும் பல ஊர்களுக்கு போய்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சில நாட்கள் தங்கி அங்கே இருக்கிற எல்லா மக்களோட குறைகளையுமே தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பார். இது வழக்கமாக நடக்கிறது தான். அதுபோல தான் ஒரு சமயம் கௌதம புத்தர் அவங்க சீடர்களோட சேர்ந்து ஒரு ஊருக்கு போயிருந்தார். அந்த ஊரில் இவர் தங்கியிருக்கிறது தெரிஞ்ச உடனே எல்லா மக்களுமே அவரை பார்க்குறதுக்காக வந்தாங்க. சாதாரண மக்கள் மட்டும் கிடையாதுங்க, அங்கே பக்கத்தில் இருக்கிற மன்னர்கள் எல்லாருமே அவரை பார்க்குறதுக்காக வந்தாங்க. இவரை பார்க்குறதுக்காக பல செல்வந்தர்கள், பல மன்னர்கள், பல இளவரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மனிதர்கள் வந்திருந்தாங்க. இப்போ வந்த எல்லா மனிதர்களுமே கௌதம புத்தருக்காக பல பரிசுகளை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ எல்லா மனிதர்களுமே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கௌதம புத்தருமே எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு மன்னருமே அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்க பொருளை சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த பொருள் எல்லாத்தையுமே கௌதம புத்தர் ஒரு கையை மட்டும் உயர்த்தி அவங்க சீடர்கள்கிட்ட அதை ஒப்படைக்க சொன்னார். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு மன்னருமே அவங்க கொண்டு வந்த பொருட்களை வந்து, நான் வந்து பல விலை உயர்ந்த ஆடைகளை கொண்டு வந்திருக்கேன், நான் வந்து பல விலை உயர்ந்த அணிகலன்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பல விதமான பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது என்னாச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெருமையை காட்டுறதுக்காக ஒரு வழியாக இருந்துச்சு. இப்போ ஒரு மன்னர் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்க காசு கொடுக்குறாருன்னா, இன்னொரு மன்னர் அதோட அதிகமாக கொடுக்குறத தான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தார். இதனால் ஒவ்வொரு மன்னருமே அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய பொருட்களை கௌதம புத்தர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போதுமே கௌதம புத்தர் எதுவுமே சொல்லலை, ஒரு கையை மட்டும் உயர்த்தி அந்த பொருட்களை அவங்க சீடர்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். இப்போது எல்லா மன்னர்களுமே அவங்களுடைய பொருட்களை கொடுத்ததுக்கப்புறமா, கடைசியாக ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப தயக்கத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப தயக்கத்தோடையே புத்தர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஆனால் நான் வந்து ரொம்ப ஏழைப்பட்ட பெண், என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் மறைச்சி மறைச்சி ஏதோ ஒரு பொருளை கையில் வச்சுருந்தாங்க. இப்போ புத்தர் வந்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, உங்கள்கிட்ட முடிஞ்சதை கொடுங்க, முடியலனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து, ஐயா என்னால் முடிஞ்சது என்கிட்ட இருக்கிற இந்த மாதுளை பழம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி மாதுளை பழத்தை அவங்க கையில் காட்டுறாங்க. ஐயா நான் வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பாதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற அந்த செய்தி கிடச்சிச்சு. அது கிடைச்ச உடனே எங்கிட்ட கையில் வேறு எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை, இந்த பாதி மாதுளை பழம் மட்டும்தான் இருக்குது, அதனால் இதுவே உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது, ஆனால் தயவு செஞ்சு இந்த பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கௌதம புத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா, கௌதம புத்தர் அவங்க உட்காந்துருந்த இடத்துலேருந்து எழுந்து வந்து ரெண்டு கைகளையுமே நீட்டி அந்த அரை மாதுளை பழத்தை வாங்குறாரு. இவர் செஞ்ச இந்த செயல் அங்கே இருக்கிற எல்லா மன்னர்களையுமே ஒரு விதமான கோபத்துக்கு ஆளாக்கிடுச்சு. இப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நாங்கள் பல விதமான பொருட்களை கொடுத்தோம், பல விலை உயர்ந்த அணிகலன்களை கொடுத்தோம், விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாமே கொடுத்தோம், ஆனால் இது எதுக்குமே புத்தர் வந்து செவிசாய்க்கலை. அவர் வெறுமனே ஒரே ஒரு கையை மட்டும்தான் உயர்த்தி காட்டினார். ஆனால் இந்த அம்மா ஒரு முழு மாதுளை பழத்தை கூட கொடுக்கல, வெறும் பாதி பழத்தை தான் கொடுத்துருக்காங்க. அந்த பழத்துக்கு புத்தர் வந்து எழுந்து வந்து ரெண்டு கைகளை நீட்டி வாங்குறாரு, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விதமான கோபத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே அந்த கேட்கறதுக்கான அந்த சக்தி இல்லை, ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருந்த மன்னர்களில் ஒருத்தர் மட்டும் வேக வேகமாக எழுந்து போயிட்டு புத்தர்கிட்ட, ஐயா நாங்கள் எல்லாருமே பல விதமான பொருட்களை கொடுத்தோம், எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் தான், ஆனால் அதுக்கு எதுக்குமே நீங்கள் வந்து சரியாக செவிசாய்க்கலை, ஒரு கையை மட்டும் நீட்டி அந்த பொருட்களை ஒப்படைக்க சொன்னீங்க, ஆனால் அந்த வயதான அம்மா வெறும் அரை மாதுளை பழத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த பழத்துக்கு நீங்கள் ஏன் எழுந்து வந்து வாங்கினீங்க, அதுவும் ரெண்டு கையை நீட்டி வாங்கினீங்களே, இதுக்கு என்ன காரணம், இது வந்து எங்களை ரொம்ப அவமதிக்கிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் கௌதம புத்தர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா,
நீங்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக பணம் சேர்த்து வச்சுருக்கிறவங்க தான், பெரிய பெரிய மன்னர்கள் தான். இப்போ என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு போட்டி மாதிரி தான் இந்த பொருட்களை இங்கே ஒப்படைச்சிங்க. யார் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு. அந்த பெருமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த அம்மா கிட்ட வேறு எந்த பொருளுமே இல்லை. அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த அந்த மாதுளை பழத்தில் ஒரு அரை பழத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொடுத்த பொருட்கள் உங்களுடைய மொத்த சொத்து மதிப்பில் எத்தனை சதவீதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைந்தளவு தான் நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த அம்மா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே சொத்தான அந்த மாதுளை பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் நான் எழுந்து போய் அந்த மாதுளை பழத்தை வாங்கினேன். இந்த தான தர்மம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமான பொருட்களை கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எந்த இன்டென்ஷனில் நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த மனப்பான்மையோட நீங்கள் அந்த தான தர்மம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தர்மத்தோட பலன் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து அங்கே இருக்கிற எல்லா பணக்காரர்கிட்டையுமே சொல்கிறாரு. இந்த கேட்டதுக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கிற மன்னர்களாகட்டும் இல்லை பெரிய பணக்காரர்களாகட்டும் ரொம்ப வெட்கி தலை குனிய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க செஞ்ச செயலை நினச்சி. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். பல பேர் நிறைய காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தான தர்மம் பண்ண முடியும், என்கிட்ட நிறைய காசு நிறைய பொருள் இருந்தால் மட்டும்தான் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே சின்ன சின்ன உதவிகளை செய்ய ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் அந்த உதவி, அந்த தான தர்மம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து கிடையாதுங்க, எந்த மனப்பான்மையில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். நீங்கள் நல்ல மனசோட ரொம்ப சின்ன உதவி செஞ்சால் கூட அதோட பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு ரிட்டர்னாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதியாகட்டும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல செயல்கள் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் எப்போவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தான தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற பொருளோட அளவை பொறுத்து கிடையாது, உங்களுடைய மனப்பான்மையை பொறுத்து தான் இருக்குது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.